ஒரு மளிகை கடைக்காரர் இருந்தாரா, அவருக்கு ஒரு கடை இருந்திருக்கு. அந்த கடையில இருந்து முன்னேறி முன்னேறி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட 10 கடைகள் வரை வச்சிருந்திருக்காரு. 10 கடைகள் வந்தவொடனே அந்த 10 கடைகளிலும் வேலை ஆட்களை வைத்து மெயின்டைன் பண்ணி நல்லா ஒரு பெரிய கோடீஸ்வரராகவே வளர்ந்துட்டாருன்னு சொல்லலாம். ஸோ ஆனால் தன்னோட தொழிலாளர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிருவாரு. சம்பளம் கொடுக்கறது, அவங்கள நல்லா பார்த்துக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கரெக்டாக இருந்தார். திடீர்னு அவரோட வாழ்க்கையில் பூகம்பம் மாதிரி கெட்ட நண்பர்களுடைய சவகாசம் ஏற்பட்டது. அவங்களோட சேர்ந்து தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, கெட்ட நண்பர்களோட பழகிறது, இந்த மாதிரி கெட்ட கெட்ட விஷயங்கள்லாம் பழகினாராம். கிட்டத்தட்ட அவருடைய தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக நஷ்டம் வர ஆரம்பித்ததாம். ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது அவரோட மற்ற கடைகள் எல்லா தொழில்களும் மூடப்பட்டதான். 9 கடைகளை மூடிட்டாராம். அதுக்கப்புறம் தான் அவருக்கு புத்தியே வந்திருக்கு, நம்மளுக்கு ஏற்பட்ட இந்த கெட்ட சவகாசத்தினால தான் நம்மளுக்கு இந்த கெட்ட பழக்கம் வந்தது, அதனால தான் நம்மளோட தொழிலில் நம்ம இவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு வீட்லேயும் ரொம்ப வறுமை நிலைப்பாடாக மாறிடுச்சான். இந்த இருக்கக்கூடிய அந்த முதலாவது ஆரம்பித்த அந்த கடையிலையும் சரியான வருமானம் இல்லை, சரியான ஓட்டம் இல்லாமல் இருந்ததாம். இப்போ என்ன பண்ணேன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு யோசித்துட்டு இருந்தாராம். அப்போ அந்த கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு 10 நபர்கள் இருந்திருக்காங்க. பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி வச்சுருந்துருக்காரு மளிகை கடையேமோ. இப்போ அந்த 10 பேர் வந்து சொல்கிறாரு, எனக்கு உங்கள் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது, ஸோ நான் சம்பளம் கொடுத்து இந்த கடையிலேருந்து வருமானம் எடுத்தால் நான் சம்பளம் கொடுக்க முடியும், நீங்களும் சம்பளம் இல்லாமல் உங்களோட வயிற்றுப்பாட்டை பார்க்க முடியாது, அதனால் நீங்கள் வந்து வேறு வேலைக்கு போகிறதா இருந்தால் கூட வேறு இடம் தேடி போகிறதா இருந்தால் கூட போங்க, நான் உங்களை யாரையும் தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாராம். இவர் இப்படி சொன்னதுக்கப்புறம் என்னடா பண்ண, ஏற்கனவே 2 மாதம் சம்பளம் வேற பாக்கி வச்சுருக்காருன்னு நினச்சிட்டு ஒரு 5 பேர் அந்த கடையிலேருந்து வேறு கடைக்கு வேலைக்கு போயிட்டாங்களாம். அந்த இன்னும் ஒரு 5 பேர் பசங்க இருந்தாங்களாம். அவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸு, இவங்க எல்லாருமே சின்ன வயசுலேருந்து இந்த கடையில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த கடைக்கு ஈவினிங் அந்த அப்படியே வேலைக்கு வருவாங்க, அப்படியே அந்த கடையிலேயே இருந்து பழகிட்டாங்க. ஸ்கூலிங் முடிச்சதுக்கப்புறம் அந்த கடையிலேயே ஃபுல் டைமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 5 பேருமே நல்ல நண்பர்களாக இருந்திருக்காங்க. இப்போ இந்த 5 பேரும் முடிவு பண்ணுறாங்க, முதலாளிக்கு நம்ம இந்த கடையில இருந்து எப்படியாவது இந்த கடையில நல்லபடியாக ஓட வச்சு மறுபடியும் முதலாளியை பழைய நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும், அதுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளிகிட்ட போய் பேசுகிறாங்க. முதலாளி, நாங்கள் 5 பேரும் நம்ம கடையிலேயே வேலை பார்த்துக்குறோம், நீங்கள் சம்பளம் எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிங்களோ அப்போ கொடுங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த சம்பளம் எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம், அதை வச்சு நாங்கள் எங்களோட பாட்டை கொஞ்சம் பார்த்துப்போம், நீங்கள் எப்படியாவது முன்னேறி மறுபடியும் பழைய நிலைமைக்கு கெத்தாக வரணும் முதலாளி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கும் கண்ணீர் வந்துடுது இந்த 5 பசங்க அன்பாக பேசுகிறத பார்த்துட்டு. நாங்களாம் கஷ்டப்பட்டு எங்களுக்கு படிப்புனா என்னன்னே தெரியாது, நீங்கள் தான் எங்களை படிக்க வச்சிங்க, எல்லாமே பண்ணீங்க, எங்களுக்கு கடையில் வேலையும் கொடுத்தீங்க, நாங்கள் இன்றைக்கி நல்ல சாப்பாடு சாப்பிட்றோன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். அந்த மாதிரி நன்றி உணர்ச்சி அந்த பசங்க ரொம்பவே பேசுகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கடையில் இருக்கிற வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ அந்த 5 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க, நம்ம 5 பேரும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்க பணத்தை கொண்டு முதலாளிகிட்ட கொடுத்தா கண்டிப்பாக வாங்க மாட்டார், நம்ம என்ன பண்ணலாம், நம்ம முதலாளிக்கு நம்ம உதவி செய்கிறது தெரியாமல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி 5 பேரும் முடிவு பண்ணுறாங்க. உடனே முதலாளிகிட்ட போய் பேசுகிறாங்க. முதலாளி, முதலாளி, நமக்கு கடை வந்து பெரிய கடையாக இருக்குல்ல, சைடில் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு ஹோட்டல்காரர் கேட்குறாரு, ஹோட்டல் போட்டுக்கவான்னு சொல்லி கேட்குறாரு. பக்கத்தில் ஹோட்டல் இருந்தால் ஹோட்டலுக்கு வரவங்க நம்ம கடையிலையும் அப்படியே வாங்கிட்டு போவாங்க, நமக்கு நல்ல வருமானமும் இருக்கும், வாடகையும் வரும், நம்ம கடைக்கும் கூட்டம் வரும் முதலாளி, இந்த மாதிரி கேட்டாங்க, நான் எங்கள் முதலாளிக்கிட்ட கேட்டு சொல்கிறோம், நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் யோசிக்கிறாரு, இல்லைப்பா அது இருக்கிறதும் போன மாதிரி ஆயிடக்கூடாது, அதுதான் பயப்படுறேன்னு சொல்கிறாங்க. இல்லை முதலாளி, தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி, ரொம்ப நல்ல மனுஷன் தான் அந்த கடையை கேட்குறவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கடையோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி மாவை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த பாட்டிமா தான் கல்லாப்பட்டியில் இருக்கிறாங்க. இந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 சமையலாளை மட்டும் அவங்க வேலைக்கு போடுறாங்க. அந்த கடையில் இவங்க கடையில் இருந்தால் பலசரக்கு ஜாமான் எல்லாமே வாங்குறாங்க, இவங்களோட மளிகை கடையிலேருந்து பலசரக்கு ஜாமான் அந்த ஹோட்டலுக்கு வாங்குறாங்க. அந்த ஹோட்டலில் அந்த பாட்டிமாவோட மேற்பார்வையில் தான் அந்த ஹோட்டல் இயங்குது. செம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. அந்த ஊரில் வந்து ஒரு 5-6 பேர் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறாங்க. சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம், எப்பா என்னப்பா இதுவரையும் நாங்கள் எங்கேயுமே இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடல, சைவ சாப்பாடாக இருந்தாலும் இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கல்யாண ஆர்டர் வருது, நிறைய பேர் அங்கே சாப்பிட வராங்க. அப்படி சாப்பிட வர்றவங்க இந்த கடைக்கும் வந்து ஜாமான் சில பேர் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ இந்த கடைக்கு வந்து இது பாக்கெட் தேவை, இந்த கடையோட பேர் போட்ட பேக்கெட் தேவை. அப்போ வந்து எங்களுக்கு இந்த மாதிரி பேக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ முதலாளிக்கிட்ட வந்து இந்த பசங்க சொல்கிறாங்க, முதலாளி இந்த மாதிரி பார்சல் பண்ணுறதுக்கு கவர் கேட்காங்க, நம்ம ஏற்கனவே வந்துட்டு கவர் கம்பெனி மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருந்தோம்ல, கவர்லாம் தச்சு கொடுக்குறது, கவர் ஒட்டி கொடுக்குறது, அந்த மாதிரி உள்ளதை நம்மளே செஞ்சு கொடுத்தா என்ன முதலாளியாக, வேலைக்கு 2 பேரை போட்டு இன்னும் நாங்கள் 2 பேர் சும்மா தான் இருக்கோம், நாங்களே அந்த கவர் ஒட்டுறோம் முதலாளி அப்படிங்கிற மாதிரி 2 பசங்க அதில் இருக்கக்கூடிய 2 பேர் சொல்கிறாங்க. சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்லாம் ஒட்டி கொடுக்குறதுக்கு இந்த கடைக்கு வாங்குறதை பார்த்து மற்ற கடைகளையும் எங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண கவர் கொடுங்கன்ட்டு கவர் கேட்குறாங்க. இப்போ இந்த கவர் பயங்கரமா சேல்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அது வந்து பிளாஸ்டிக் கவர் கிடையாது, அது ஒரு பேப்பர் கவர், ஆனா தண்ணியில போட்டா கூட நனையாது, அந்த மாதிரி ஒரு கவர். சோ எல்லாருமே பார்சல் பண்றதுக்கு அந்த கவர் தான் கேக்குறாங்க. உடனே என்ன பண்றாரு முதலாளிக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது,
நம்ம இந்த கவரை அச்சடிச்சு கொடுத்து இதே கொடுக்குறத நம்ம கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி வேலைக்கு ஒரு 10 பேரை எடுத்து அந்த கவர் பிஸ்னஸ் இவருக்கு நல்லா போக ஆரம்பிக்குது. ஸோ உடனே வந்து வீட்டிலவையும் ஒரு 10 பேரை வேலைக்கு வச்சு கவர் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லா இடத்துல இருந்தும் இவர்கிட்ட வந்து கவர் வாங்க வராங்க. இந்த கடைக்கும் கவர் போகுது, அது மாதிரி பல சரக்கு வாங்க வர்றது, கடை மறுபடியும் நல்லா ஓட ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட அவர் இழந்த 3 கடைகளை மறுபடியும் மீட்டுறாரு. இப்போ 4 கடை ஆயிடுச்சு, கடைகள் நல்லா போகுது. மறுபடியும் ஓஹோன்னு இருக்காரு, வாங்கின இடத்துல உள்ள கடனெல்லாம் அடைச்சிடுறாரு. இந்த பசங்களுக்கு பாக்கி இருந்த சம்பளத்தையும் கொடுத்துட்றாரு. ஸோ இப்போ பார்த்தோன்னு சொன்னோம்னா வந்து அந்த சம்பளத்தை கரெக்டாக கொடுத்துட்ருக்கிறாரு. இந்த பசங்களும் அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் ஹோட்டலும் ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து முதலாளிக்கிட்ட வந்து நம்ம முதலாளி ஓரளவுக்கு பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துட்டாரு அப்படின்னு இந்த பசங்க நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த முதலாளி அந்த ரோட்டு வழியாக போகும்போது அவருக்கு ஒரு லாட்ரி சீட்டு வாங்குறாரு. அந்த லாட்ரி சீட்டை பையன் வந்து ஐயா எப்படியாவது வாங்கிக்கோங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. எப்பா ஏற்கனவே நான் கெட்ட சவகாசத்தினால தான் எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ மறுபடியும் சுயமுயற்சினால என்னோட நல்ல தொழிலாளிகள் என்கிட்ட இருக்கிறதுனால நான் எந்திரிச்சு வந்துட்டுருக்கேன். இப்போ எதுக்கு என்னை சோம்பேறியாக்கிற மாதிரி இந்த லாட்ரி சீட்லாம் எனக்கு வந்து கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி முதலாளி சொல்கிறாரு. இல்லையா வாங்குங்கய்யா, என்னோட குடும்பத்தில் உங்கள் பேரை சொல்லி ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவரும் சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 லாட்ரி சீட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து மறுநாள் அந்த லாட்ரி சீட்டோட குழுக்களை பார்க்கும்போது அதில் 10 கோடி விழுகுதுங்க. 10 கோடி விழுந்த உடனே இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்னடா இது 10 கோடி விழுகுது, 10 கோடி விழுகுதே அப்படின்னு நினச்சி பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. ஸோ அந்த பணத்தை எல்லாமே இவரோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது. இப்போ அந்த லாட்ரி சீட்டுக்காரன் வந்து இந்த கடையில் வேலை பார்க்குற பசங்களை பார்க்குறாரு. ஐயா உங்களுக்கு தெரியுமா முதலாளி இந்த மாதிரி நேற்று லாட்ரி சீட்டு வாங்கினாரு, அவருக்கு 10 கோடி விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 10 கோடியா அப்படின்ட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க அந்த 5 பேரும். அதில் ஒருத்தன் சொல்கிறான், இங்கே பாருடா 10 கோடி விழுந்திருக்கு, முதலாளி நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாரா, சொல்லலை பத்தியா, அப்போ அவர் பிழைக்கிறதுக்கு தானே பார்க்குறாரு. நம்ம எத்தனை 6 மாதமாக சம்பளம் இல்லாமல் தானே அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தோம், அவருக்கு ரூபா வந்தோன்னே 6 மாதம் சம்பளத்தை கொடுத்தாரு. நான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் ஒரு வார்த்தை கூட நம்மக்கிட்ட சொல்லலை பாரு. அப்போ அவர் சுயநலமாக வாழணும் தானே பார்க்காரு, நம்ம தான் அவருக்காக நினச்சி அவருக்காக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சலசலப்பாக அவங்க 5 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒருத்தன் தான் ரொம்ப பேசுகிறான், மற்ற 4 பேரும் விடுறா, முதலாளி எது செஞ்சாலும் அது சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை எனக்கு இதில் எனக்கு வந்து இது முதலாளி மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மாதிரி தப்பா பேசுறவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த கடையில இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் வரை இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துட்டு அவனுக்கு தேவையான பொருட்களையும் எடுத்துட்டு, நான் இனிமே இந்த கடையில வேலை செய்யற மாதிரி தெரியல, இந்த முதலாளி நம்மளை நல்லா வாழ வைப்பாருன்னு தெரியல, இது ஆயுசு முழுக்க இவர்கிட்ட நம்ம வேலையாளாவே கூலியாளாவே வேலை பார்த்துட்டு கிடைக்க வேண்டியதான், அதனால என்னால முடிஞ்சதை நான் இந்த கடையில இருந்து சுருட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 லட்சம் ரூபாயோட அந்த கடையிலேருந்து அவன் எஸ்கே பார்க்க போகணும்னா மற்ற 4 பேரும் வந்து சொல்கிறாங்க, வேண்டாண்டா இது வந்து நம்ம முதலாளிக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம், அப்படிலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவன் வந்து ஏன் அவர் மட்டும் நமக்கு துரோகம் பண்ணலையா, 10 கோடி ரூபாய் விழுந்ததில்ல, நம்ம ஆளுக்கு 1 லட்சம் கொடுக்கணும்னு கூட அவருக்கு தோணலை பாரு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். சரி வா நீ வந்து திருட்டுப்பட்டத்தோட இங்கேருந்து போகாத, இருந்தாலும் முதலாளிகிட்ட கேட்டு வாங்கிட்டே போகலாம், இப்போ முதலாளி வீட்லேயே போய் நேராக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி முதலாளியோட வீட்டுக்கு போகிறாங்க இந்த 5 பேரும் சேர்ந்து. அப்போ பார்த்தோன்னு சொன்னோம்னா அங்கே வீட்டில் பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கு. முதலாளியோட பொண்டாட்டி சத்தம் அப்படி கேட்குது. ஸோ என்னடா இப்படி சண்டை நடந்துகிட்டு இருக்கேன்னு பார்க்கும்போது, 10 கோடி விழுந்துச்சுன்னா எவனாவது ஒருத்தன் கொண்டு போய் வேலைக்காரங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பானா, 10 கோடி இப்படி கொடுத்துட்டு வந்திருக்கிய மனசு அவனுக்குலாம் என்ன பட்டாலும் புத்தி வராது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கே பிச்சை எடுத்துட்டு இருந்தோமே அதெல்லாம் அவனுக்கு மறந்து போச்சா, 10 கோடியை கொடுத்துட்டு வந்திருக்கிய, ஆளுக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்தாலும் சரின்னு சொல்லலாம், ஆளுக்கு 2 கோடி 5 பேர் பேரில் போட்டேன்னு சொல்றியே, நீ எல்லாம் என்ன மனுஷன், அவன் கூட நான் இவ்வளோ நாள் குடும்பம் நடத்தி என்னத்தை கண்டேன் அப்படிங்கிற மாதிரி பொண்டாட்டி இங்கே பேசிக்கிட்டு இருக்கவும் இந்த 5 பேருக்கும் அப்படியே தூக்கி வாரி போடுது. வேகமாக தங்களோட ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க, அதில் மெசேஜஸ் வந்திருக்கு, எல்லாரோட அக்கௌண்ட்லேயும் 2 கோடி பணம் வந்திருக்கு. அப்படியே இந்த பசங்களுக்கு ஷாக்கிங் தாங்க முடியல, வேகமாக கண்ணீரோட முதலாளி காலில் வந்து விழுகிறாங்க. முதலாளி, 1 நிமிஷம் நாங்கள் உங்களை தப்பாக நினச்சிட்டோம், மன்னிச்சிருங்க முதலாளி, உங்களை மாதிரி ஒரு முதலாளியை நாங்கள் இந்த உலகத்தில் பார்த்ததே கிடையாது, 10 கோடி ரூபாயை உங்களுக்கு கொஞ்சம் கூட எடுத்து வைக்காமல் எங்களுக்கு இப்படி போட்டுட்டீங்களேன்னு சொல்லும்போது முதலாளியோட பொண்டாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் உலகத்தில் எவனையும் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கவே முடியாது, 10 கோடியை பிரித்து ஆளுக்கு 2 கோடியாக கொடுத்துட்டு பொண்டாட்டி பிள்ளைய தெருவில் விடலான்னு இருக்கிற இந்த மாதிரி ஒருத்தனை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த 5 பேர் சொல்கிறாங்க, இல்லைம்மா இல்லைம்மா இந்த பணம் எங்களுக்கு வேண்டாம், முதலாளி எங்களுக்கு எங்கள் மேலே வச்சுருக்க இந்த அன்பு மட்டுமே எங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முதலாளி அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை தம்பி, சின்ன வயசுலேருந்து என்கிட்ட வேலை பார்க்கீங்க, நான் கஷ்டப்பட்டு தோண்டு போயிருக்கும்போது நீங்கள் தான் கை கொடுத்தீங்க, நீங்கள் 5 பேரும் என்னை விட்டு போயிருந்தீங்கன்னா என்னோடய தன்னம்பிக்கையே போயிருக்கும், பக்கத்தில் ஒரு கடையை நீங்கள் பிடிச்சது, அதுக்கு ஒரு பாட்டிமாவை நீங்களே கொண்டு வந்து வச்சது, அதன் மூலமாக வர சம்பளத்தை எனக்கு கொடுத்து நீங்கள் உதவுனது எல்லாமே எனக்கு தெரியும், அது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உங்கள் 5 பேரையும் நான் என் சொந்த தம்பிகளாக தான் நினைக்கிறேன், அதனால தான் உங்கள் 5 பேருக்கும் போட்டிருக்கேன், நான் மட்டும் நல்லா வாழ்ந்தால் போதுமா,
நீங்களும் நல்லா வாழ வேண்டாமா, கடை கண்ணி வீடெல்லாம் கட்டி சந்தோஷமா கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைங்க குடும்பம் குட்டின்னு சந்தோஷமா இருக்கணும். நான் இழந்த தன்னம்பிக்கையை மறுபடியும் எனக்கு மீட்டு தந்ததே நீங்க தான். உங்களை மாதிரி நல்ல தொழிலாளர்கள் கிடைச்சாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லும் போது அந்த கடலை வேலை பார்த்த அஞ்சு பேரும் சொல்றாங்க, உங்க நல்ல மனசுக்கு தான் உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கு. நீங்க மட்டும் முதலாளியா இருக்க இல்லாம எங்களையும் முதலாளியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, நீங்க தான் முதலாளி நல்லவங்க, உங்க மனசுக்கு நீங்க எப்பவும் நல்லா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதாங்க ஒரு நல்ல முதலாளிக்கான அடையாளம், நல்ல தொழிலாளிக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு ஸ்டோரியை பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்க உடனே கொண்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடுல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.